போய் தொலை. போயிட்டு வந்துச்சு உள்ள போய் தாப்பால போட்டுங்க. ஊர்ல இருக்கிறவ எல்லாம் நம்ம வீட்டு மேல கண்ணா இருக்கானுங்க. வீட்டுக்குள்ள போய் தாப்பால் போட்டுங்க. ஊர்ல இருக்கிறவ எல்லாம் நம்ம வீட்டு மேல தான் கண்ணா இருக்கிறானுங்க. முக்கியமான விஷயம் என்ன, பால்கார வர நேரமாச்சு, அம்மா பால் அம்மா பால் கதை திறந்து வாங்கிடாத, ஜன்னல் வயல கை விட்டு வாங்கி. என்ன அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வா, வேற எவ்வளவு ஓட்டிட்டு வந்துடாத. இதுல எல்லாம் விபரமத்தா இருக்காளுங்க, உள்ள மாட்டணும் பின்னி பெடல ஏத்துறாளுங்களே. இதுல உன்னத்தி வேற, இந்த ஜென்மத்துல இவங்க ரெண்டு பேரே போறோம், வேற ஒத்தி வேணாம். என்னடி இவ்வளவு லேட்டு, உனக்காக எவ்வளவு நேரம் காத்து நிக்கிறது? இவங்க கிட்ட வாகப்பட்ட நாள்ல இருந்தே முறவாசல் செய்யறதாகுது, எவ்வளவு நாளைக்குதான் செய்யறது? தண்ணி வண்டிக்காரன் கேட்டு போட்ட மாதிரி உட்காந்துக்கிறானே, இவனுக்கு தெரியாம நம்ம எப்படியாவது போய் ஆகணும். என்ன மாப்பிள, கல்யாண காட்சி எதுவும் பண்ணலையா? நமக்கு யாரா இந்த ஊர்ல பொண்ணு குடுக்கறான்? நமக்குன்னு சொல்லாத, உனக்குன்னு சொல்லு. எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல, எப்பறா ரெண்ட வச்சு காலம் தள்ளுற? அதையா கேக்குற மாப்பிள, அக்கா காரிய கல்யாணம் பண்ண, ரெண்டு வருஷம் பத்து குழந்தை போறக்கல, குழந்தை பத்துக்கலான்ட்டு தங்கச்சி காரிய கல்யாணம் பண்ண, அவளுக்கும் குழந்தை போறக்கல, என்ன குழந்தையாக்கி தொட்டில போட்டு ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு ஆட்டுறானுங்க மாப்பிள. சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷமான விஷயம் இல்ல மாப்பிள, பேட் விஷயம் மாப்பிள. சரி வா மாப்பிள, கட்டிங்க போடலாம். வேணாம் மாப்பிள, எனக்கு பழகல மாப்பிள. வா மாப்பிள, குடிக்க மாட்டேன் மாப்பிள, எனக்கு நிறைய வேலை இருக்குது மாப்பிள. சொல்றம்ல வா. சொல்லாம உடம்பட்டம் பழகுது. வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தா தட்டு நிறைய சோற போட்டு நல்லா பேசிந்து மாறி 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 ஊடிச்சாலும் தட்டே காலியாச்சு, நான் எங்கடி சாப்பிட்ட? இவனே குடிக்கிறான், இவன் நம்மளுக்கு குடுக்கற மாதிரியே தெரியல. அப்புறம் சாப்பிட்டு பாய் விரிச்சு படுக்க போனா ஒருத்தி இந்த காலாமுக்கோ ஒருத்தி அந்த காலாமுக்கோ அந்த சோகம் இருக்கு. வேற ஒண்ணு அனுபவிக்க முடியல. தூங்கலான்னு லைட் ஆஃப் பண்ணா தட்டுவாங்க. நம்ம குடும்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் எங்க போறான்? நம்ம வீக்னஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டானே, இவன் போற போக்கே சரியில்லை. நம்ம கடைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு போக வேண்டித்தான். இது என்னன்னு பாப்போம். ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்ட படுற அவசரம் இருக்குது. என் நிலைமை எவனுக்குமே மாப்பிள பாத்து பாக்காம கூட்டு வந்துட்டல. கல்யாண ஆவல கல்யாண ஆவல சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கை குழந்தை உட்கார வச்சுக்கிற என்னமா குத்துறான் ஒரு சின்ன டவுட்டு. நல்லா கேளுங்க, உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது சொன்னீங்களே, அது எப்படி சார் ட்ரை பண்ணீங்க?
இனிமே அத பத்தி சத்தியமா நான் கேட்கவே மாட்டேன். வந்த வேலைய பாறா மாப்பிள்ள, கட்டிக்க போட்டு போங்க. ஏண்டா மாப்பிள்ள சரக்க காணோம்? எடுத்து வைட சரக்க. கிளாஸ் ஏ ஊரே கிளாஸ் எடுத்துறியா? இந்த மாப்பிள்ள உன் முத பொண்ணடி பேர் என்ன? லட்சுமி. ஏ ஊத்துறா லட்சுமி. நம்ம பொண்ணு பேர் கேக்குறானுங்க, எது கேக்குறாங்கன்னு தெரியலையே. ரொம்ப வீபரமான ஆளாதான் இருக்கான். இது உனக்கு எனக்கு இந்த பாட்டில தான் நீ உட்கார வச்சு இவனுங்களே குடிக்கிறாங்க. ரெண்டு பொண்டாட்டி தேவையடாது. சும்மா போறவன கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம பொண்டாட்டி பேரை சொல்லி தண்ணிய ஊத்தி அவனுங்களே குடிச்சிட்டு அவனுங்களே போறானுங்க. ரொம்ப விபரமான ஆளத்தான் இருக்கானுங்க. நம்ம விபரமா இருக்க வேண்டியதான். உன்னால தாண்டி அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல. நீ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து அவர் என்ன திரும்பி என்னமோ பண்ணே. நிறைய பேசலாம் வாங்க. நீங்க என்னாச்சு? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. என்ன இனிமே எங்களை விட்டுட்டு எங்கேயும் நீங்க போகாதீங்க. நான் போக மாட்டேன். என்ன நடந்து சொல்லு. ஒண்ணு ஆகலீங்க. எங்களுக்கு இனிமே நீங்க தாங்க தெய்வம். இனிமேட்டு உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க தான் எனக்கு என்னோட செல்லம். என்ன இந்த ஏரியா கூட்டு வந்திருக்க? அங்க பாரு, இவ்வளவு நல்லா அழகா இருக்கு.
நேத்துக்கு கடல்ல சூப்பரா இருந்துச்சு அம்மா. ஏன் திடீர்னு வந்தா? நான் விழுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன நீங்க மட்டும் உட்கார்ந்துருக்கீங்க? அவங்க யாரையும் காணோம். எங்க போயிருக்காங்க? அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது. ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா? என்கிட்ட சொல்ல. உங்ககிட்ட சொல்லாம எங்க போயிட்டாங்க? எனக்கும் புரியல. அவங்க இல்லனா இவங்களும் நிக்க மாட்டேங்கறாங்க. இவங்க எல்லாம் அங்க போய் என்னடா மச்சா பண்ண முடியும்? இவங்கள விட்டு அண்ணா எங்கயுமே போக மாட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. மறந்துடாத. உயிரே போனாலும் உங்க அண்ணாவை நான் மறக்கவே மாட்டேன். போலாம். மறக்க முடியுமா? அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழிய காட்டணும். அழகுன்ற சொல்லுக்கு முனி ஐயா. கோடீஸ்வரா, அப்பா கோடீஸ்வரா. அடா ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில ரெண்டு கருணாக பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா? என்ன சொல்லுது? நீ நம்பர் டூ பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் ஒன்னா வருவனு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சிணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை வேலை கொடுக்கறாங்க இல்ல? ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும் போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் கூட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்தே மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, ஜான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி குதிரையை வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைக்கேசுல நீ மாட்டி விட தெரிஞ்சிய. சரி போனா போகுதுன்னு நாலு மாடை வாங்கி பாலுக்கிறது புழைச்சுக்கலாம். பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னாவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பரட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா நாலு பேர் வந்தாங்க சாமி உள்ளே தூக்கணும்னு. கடைசியில நீ பரட்டா மாவு மாதிரி பரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன் பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிருக்கலாம்னு பார்த்தா நன்றி எட்டவன் எவ்வளைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து துரத்து அடிக்கிறாங்க சாமி. இது வரைக்கும் நீ போறது ஒன் வே, இனிமே போக போறது டூ வே. டூ வேனா? கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின் அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டும். என்ன பார்த்தா முள்ள மாதிரி பே முடிச்சு வைக்க பே மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்ராணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு. நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆளாயிடுவ. சரி சாமி, இவ்வளவு தூரம் சொல்றிய பண்ணிதேன் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லும் போதல்ல நல்லா இரு. உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போப்போம். என்ன ஒருவேளை உனக்கு திரிசா புடவத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிசா புடவைங்கிறது
பொண்டாட்டி எப்படி தேவாளோ இங்க வரும் கழுத்துல செயின் ஒளி அடிக்குது தொழில சால் பண்ணிட வேண்டியது பாட வெயில துரிஞ்சிட்டு வந்தா துணிய இந்த அத்தா உட்கார வைக்கிற இது நமிதா புடவை இது திரிஷா புடவை இது தமனா புடவை எதுமா வேணும் புது புடவை எதுவும் இல்லையா அது புடவை வைக்க வந்து ஒன்றையில நான் உன் கழுத்துல நடக்கிற சீனை கழுக்கிட்டு போக வந்திருக்கேன் என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அம்மா புது புடவை இருக்கு காட்டுறே இந்தாங்க எப்படி இருக்கு இத பாருங்க எப்படி இருக்கு பாரு ரெட்ட பாரு இங்க பாருங்க காரக்குடி பட்டுச்சேல கட்டிட்டு போனா பல பலன் இருக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல என்ன ரேட்டு ஒரு சேலை 500 ரூபாயா ஒரு சேலை 500 ரூபாயா அம்மா ரெண்டு சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்ட வச்சிருக்கல இந்த இருக்கு செண்டுமா அடிச்சா அப்படி மன 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 மணக்கு வாசனை வருமா இந்த அடிக்கிறேன் ஆனங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த ஆறு அறுத்துக்கிட்டு இருக்க உன்னை அப்படி கொமட்டுல குத்துறானே தங்கம்மா பித்தாளையா தங்கந்தே வணக்கண்ண நீ யாரு என்ன தெரியலையா ஆமா இவர் பெரிய தூத்துக்குடியில கப்பல் ஓனர் இவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு போடா போட அட என்ன பாளையங்கோட்டை ஜெயில பத்து நாளா ஒன்னா உட்காந்து கழுதினுமே நல்லா யோசிச்சு பாரு நாகு வந்துருச்சுடா எல்லாரும் பேங்க்ல பணத்தை போட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க அதை எடுக்க தெரியாம அந்த மிஷினை வீட்டுக்கு களவான்ட்டு வந்து அந்த கேஸ்ல உள்ள வந்தவன் தானே நீ கொடுக்கண நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன் என்னடா சொல்ற ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதி ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக ஒருத்த 10 லட்சம் எடுத்துட்டு போறேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் நாளைக்கு தேதி 30 ஒரு 10,000 ரூபாய் தான் ரோட்ல செதறி விட்டீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு காரை டிப்பாசிட் வந்து அந்த பணத்தை பொறுக்குவோம் அந்த கேப்ல கார் இருக்கிற பணத்தை நாம ஆட்டி போட்டுவோம் எப்படி முட்டாள் முட்டாள் எவனாச்சு 10,000 ரூபாய்க்காக 10 லட்சத்தை விட்டு போவானா அட என்ன பணம்னா பணமே வாய பழக்கம் ஒரு பணக்கார வாய பழக்கம் தானா டேய் அவன் காரை பூட்டிட்டு தானே என்ன பண்ணுவ ஏன் ஒரு நல்ல விஷயம் பசிக்கிறதுக்கு போது அவசரமே பேசுற உன் வாய் நல்ல வார்த்தை வராதா திட்டம் நல்லாத்தே இருக்கு 10,000 ரூபாய் பணத்துக்கு எங்க வருது நீ செயின் ஆட்டை போட்டத நான் பாத்துட்டேன் இந்த திட்டத்துக்கு மூளை என்னது முதலீடு 1 சரியா 10 லட்சத்தை அடிக்கிறோம் ஆளுக்கு 5 லட்சமா அள்ளிக்கிட்டு ஓடுறோம் ஓகே ஓகே ஹலோ சொல்றா ஆமா வருது பணத்தை போட்டுறவா அடிச்ச செயினைய ஆட்டைய போட்டு இந்த பெட்டிய விட்டு போறானே அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்த வச்சிருப்ப பாப்ப பெட்டிய திறந்து பயவில்ல செங்கலை வச்சதுக்கு கொஞ்சம் சிமெண்டையும் மண்ணையும் வச்சிருந்தா குழச்சு கக்குசாச்சு கட்டியிருப்பனடா கல்ல வச்சு ஒரு போர்டு போட்டுருமா இல்ல ரம்பத்தை வச்சு அறுத்துருமா ஆஹா அன்னைக்கு மட்டும் 10 லட்சம் சொல்லி 10,000 ரூபாய் ஆட்டைய போட்டு போன எரி சோறுல இன்னைக்கு இங்க என்ன நோட் பண்ணுது டேய் பாசு பாசுன்னு சொல்லி தாண்டா என் பீஸ புடிங்கிட்ட ஆமா இங்க என்ன பண்ற
நம்ம ரேஞ்சே வேற பாஸ். ஏய் ரேஞ்சின்னு சொல்லி உன்னோட என்னைய சேர்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, இங்க என்ன பிளான் பண்ற? எய்தாப்புல உள்ள கடையை பாத்தீங்களா? சரவணா பேங்கர்ஸ். ஆமா, அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு. விளக்கு வைக்கிற நேரத்தை பத்தி இலக்க பேசுறிய, நீனா விளங்குவியா? பாஸ் ஆசை போட பெருசா ஆட்டே போட, அதை விட்டுட்டு உங்களை மாதிரி பாத்ரூம் பக்கிட்டு நாய் நாக்கின தட்டு விசிலடிக்காத குக்கர் இதெல்லாம் ஆடே போட்டா இந்த ஜென்மத்துல முன்னேற முடியாது. ஒரே திருட்டு ஓஹோன்னு வாழ்க்கை. ஓகே, வாழ்ந்துட வேண்டியதே. ஹலோ மேன். அம்மா நீ குளிச்சியா? ஏண்டா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டே இருக்க, அறுக்கவே மாட்டேங்குது. எந்த கடையில வாங்கினது? வாங்கினதா? ஆட்டே போட்டது. இத கூட ஆட்டே போடுவாங்க? பல பலன்னு பேசி அறுக்காதீங்க பாஸ், முதல்ல பூட்ட அறுங்க. சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஹலோ, பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கு. உதவியா? எப்படி? அந்த பிளேட கொடுங்க. சாவி? ஆமா, அப்புறமா பேசலாம். வந்த வேலையை பாரு பாப்போம். இந்தாடா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, இந்த பூட்டுக்கு இந்த சாவி சேருமோ உனக்கு எப்படி தெரியும்? இந்த பூட்டை செஞ்சு நான் தான். சரி சரி, 200 ரூபாய் எடுங்க சீக்கிரம் எடுங்க. அம்மிட்டு நகையை நீ அழிகிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஈன புத்தில என் பரம்பரிக்க கிடையாது. தெரியாத ஆளா இருக்க, என்ன பேச்சு பேசுறான் பாரு. வாடா, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். வெளியில போட பார்த்து சொன்ன, உள்ள வந்து பார்த்தா வெறும் அழுக்கு துணியா கிடக்கடா. நான் என்ன வண்டிது, எல்லாத்துக்கிட்டே ஆட்டைய போட்டு ஏற்ற குடும்பம் என்ன காசு ஆட்டைய போட்டு அவையிட்ட சேப்டியா கொடுத்து விடுறியடா. வெளியில உள்ள போட பார்த்து ஏமாத்துட்டேன், என்ன மன்னிச்சிருந்தேன். மன்னிக்கிறதா? இந்த மீல விடவே மாட்டேன். உள்ள உயிருவீடு நானு பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா? முதல்ல போட. போய் போய் எல்லாரும் அவன் சாமான் எடுத்துட்டு போவான்னு பார்த்தா, களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிய. பைப்பை போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகடா. முடிப்போம். ஆஹா, என்னடா இது, பரிசு இப்படி வவுத்து தள்ளிக்கிட்டு இருக்கு. அதே ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்டை பார்த்தா ஏ ஒன் பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திக்கலாம். அண்ணே, ஐசு டொரினோ ரெடியா? அண்ணே, கடை வச்சுக்கலாமா? விளக்கமா பிஞ்சுவோம். அதையே பிக்கிற. ஹலோ, என் பர்ச குடுப்பா. ஆமா, நீ யாரு, எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்கிய பர்சு அதுக்கு சொந்தக்கார. ஏது இந்த பர்சுக்கு நீ சொந்தக்கார? யோ, நாங்கனா 7.5 போட்டா நீ தாக்க மாட்டேயா? நாங்கனா வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ, நான் உருளைக்கிழங்குலயே பாம்பு வைப்பேன். யோ,
இது ஓம் பர்சாயா? ஓம் பர்சு தான் என்ன ஆதாரா இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பரிசு இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பரிசுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. இந்த பரிசு அவர்கிட்ட கொடுத்துரு. எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா, அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன், எவ்வளவு செலவு பண்ண எல்லாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்மை போட்டோ இருக்கும் பாரு. மேல உள்ள கோபத்தை ஏ மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற? அடி ஒண்ணு இடி மாறியில விழுகுது. போ போ போல்வம் வாழ சீக்கிரம் இந்த வரம்ல. இது யாரு? புதுசா இருக்கு. ஆஹா, கொக்கர் கலவாணி இல்ல, கூட்டம் போட்டு அலை வாங்க இருக்கே. நீங்களா இந்த கார் வாங்குறவுக்கு ஓட்டேதா காசு? நம்ம என்னைக்கு காசு கொடுத்து கார் வாங்கிருக்கோம்? எல்லாம் ஆட்டைய போட்டதா? கார் ஆட்டைய போட்டது. சரி, அதை எப்படி விப்ப? கார் விக்கிறதுக்கு இல்ல, கடத்துறதுக்கு. தூத்துக்குடினாலும்பயப்படுறாங்க. என்னடா வண்டிய ஊருக்குள்ள கூடாது நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும். ஒரு அரை லிட்டர் மிச்சம் இருக்கட்டுமே ஒரு சாப்பிட்டு. அதுவும் சேர்த்தேன். அங்கிள், எனக்கு கேக் வேணும். இங்க இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. கேக் வேணும், கள்ளச்சி வேணும்னு கேக் வாங்கிட்டா கத்துவேன், உன்னை குத்துவேன். இந்த பாரு, 10 ரூபாய் பாத்தீங்கன்னா பல லட்சங்களை இறக்க வேண்டியிருக்கும். பாத்துக்கோ. கூறுகட்ட கூவ, நான் இறங்கி கேக்கு வாங்க போனா என்னை புடிச்சு விட மாட்டாங்களா? ஓ, அது ஒண்ணு இருக்கோ. பாப்பா, நாங்க போட்டிருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டு. உனக்கு கேக் என்ன? கேக் கடையே வச்சுதாரே. சும்மா வள வளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டுக்க பேசு. என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொழிலுக்கு நீதானே எனக்கு குரு. பேசு. ஹலோ, தேவேந்திரனா? அப்பா டிகாரே. நான் யாரு, எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். என்ன சொல்றீங்க? ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கருகி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரும். அத பாத்துக்க. சரிங்க, எந்த இடத்துக்கு வர்றோம்? நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம், என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். உன் மகள்கிட்ட போட குடுக்கறேன், பேச. இந்த பாப்பா, உங்க ஃபாதர் பேசுறாரு, பேசு. ஹலோ டாடி. பயப்படாம தைரியமா இருப்பா. அப்ப எப்படி உன்ன காப்பாத்துறாரு? துப்பாக்கிய காட்டி மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய அக்குசுல சார். அது தெரியுது, அதான் வந்து மாட்டிக்கிட்டல சார். நான் மாட்டிக்கிட்டத பத்தி கவலைப்படல. ஆனா நான் இங்க இருக்கும்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது? அங்கிள், ஒரு நிமிஷம். அங்கிள், அத நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு. தூயபுரம் ஏசப்ப கோயில் கிட்ட, தூயபுரம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தான சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டியே ஆப் சார். சீட்டிங்கே சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம், இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்கிட்ட போன போட்டு எடுத்துக்கிற சொல்லுங்க. முதல்ல நீங்க சிப்